நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையாக இந்த பிறவியிலே பல துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இதுதான் இறைநெறி செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்தால் மட்டும் சரியாகிவிடுமா என்று கேட்டால் இல்லைதான் எந்த மனிதனும் தெரிந்தே பாவங்களை செய்வதில்லை ஒரு சிலர் வேண்டுமென்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது அதற்குரிய தண்டனையை இறைவன் நிச்சயம் அளிப்பார் ஆனால் தெரியாமல் சில பாவங்களை செய்து விடுவோம் அத்தகைய பாவங்களுக்கான பலனாக உங்களது ஜனன ஜாதகத்தில் சில பிரச்சனைகளை இறைவன் வைத்து விடுவான் நாம் நிம்மதியாக வாழ கர்மவினை குறைய வேண்டும் அதற்காக சில பரிகார முறைகளை கையாளுவதன் மூலம் நல்ல பலன் பெறலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் கர்ம வினையால் நம் ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருக்கும் வேலை கிடைப்பதில் பிரச்சனைகள் இருக்கும் தாமதமாகும் கிடைத்தாலும் எதிர்பார்த்த வேலையாக இருக்காது பிடித்த வேலை அமையாது இவ்வாறாக வேலை சார்ந்த விஷயத்தில் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதை சரி செய்ய சனி பகவானின் குருவான பைரவரை வழிபட வேண்டும் பைரவரை கவனித்தால் போதும் சனி பகவான் மகிழ்வார் கேடு பலன்கள் குறையும் தோஷம் நீங்கும் மனதிற்கு பிடித்த வேலை நிச்சயம் அமையும் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையன்று செய்வது உகந்தது சனிக்கிழமையன்று காலை நீராடிவிட்டு சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு ஏழு மணிக்குள் பைரவர் சன்னதிக்கு சென்று அங்கு சிவப்பு நிற மலர்கள் கொண்டு அர்ச்சித்து பிறகு சிவப்பு நிற பழங்களை நிவேதனம் செய்துவிட்டு ஒரு புதிய அகல் விளக்கு வாங்கி கொள்ளுங்கள் அதற்கு மூன்று முகங்களில் சந்தனம் குங்குமம் இட்டுக் கொள்ளுங்கள் ஒரு கருப்பு நிற சுத்தமான நூல் துணி ஒன்றை சிறிய அளவில் சதுரங்கமாக வெட்டி எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு அதில் இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் மிளகுகளை ஒவ்வொன்றாக போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை முடிந்ததும் ஒரு மூட்டை போன்று நன்கு இறுக்கமாக நூல் கொண்டு கட்டிவிடுங்கள் மிளகுகள் வெளியே வந்துவிடக்கூடாது பின்னர் அகல் விளக்கில் வைத்துவிடுங்கள் இழுப்ப எண்ணெய் அகலில் ஊற்றுங்கள் அப்படி இழுப்ப எண்ணெய் கிடைக்கவில்லை என்றால் நல்லெண்ணெய் ஊற்றலாம் மிளகு மூட்டையின் திரியிலும் படும்படி ஊற்றிக் கொள்ளுங்கள் பின்னர் தீபம் ஏற்றி பைரவரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பைரவர் மூலமந்திரம் தெரிந்தால் அதை நீங்கள் உச்சரிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பைரவரின் மூலமந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் வேண்டுவது நம் கேடு பலன் குறைந்து நினைத்த வேலை அமைய வேண்டும் என்பதற்காக எனவே இவ்வாறு சனிக்கிழமை என்று பைரவருக்கு தீபம் ஏற்றி பரிகாரம் செய்தால் நிச்சயம் சனியின் தாக்கம் குறைந்து மனதிற்கு பிடித்த வேலை விரைவில் அமையும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலை அல்லது உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் வரை நீங்கள் செய்து வரலாம் வேண்டுதல் நிறைவேறிய பின்பும் நீங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது வேலை கிடைத்துவிட்டாலும் தொடர்ந்து செய்தால் நன்மையே உண்டாகும் சரி நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு விக்கிப்பீடியா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி